சுற்றுப்புற சூழலை பத்தி பேசினா அதுல மெயினான ஒண்ணு என்னதுன்னா பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு விளைவுகள்லாம் நிறைய இருக்கு. இப்போ நம்ம கடைக்கு வந்து டீ வாங்க போனாலும் அது பார்சல்ல தான் தராங்க. அந்த பார்சல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதனால ஏதாவது பாத்திரம் எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் இட்லி வாங்கினா அதுக்கு கீழே வைக்கிற இலை வந்து வாழையில வைப்பாங்க முத. இப்ப என்னன்னா பிளாஸ்டிக் இலை வைக்க போய் அதை சாப்பிட்டதுனால நம்மளுக்கு கேன்சர் அந்த மாதிரி நோய் நிறைய வருது. இப்போ இந்த பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தூர போடுறதுனால மாடு எல்லாம் சாப்பிட்டு அது செத்துருது. இப்போ அதுல வந்து ஒரு சயின்டிஸ்ட் எடுத்திருக்காங்க வந்து என்னதுன்னா அந்த மாட்டோட வயத்துல இருந்து 70% வந்து பிளாஸ்டிக் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த மாடுகள்லாம் அதை சாப்பிட்டதுனால இறந்து போயிருது. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால அடியில உள்ள பூமிக்கு போற தண்ணி எல்லாம் பாதிப்பாகுது, மரம் செடி எதுவுமே வளர்க்க முடியல. அதனால இது கவர்மெண்ட் என்ன செஞ்சுக்காங்கன்னா இந்த பிளாஸ்டிக்க ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வீட்டுல வந்து பிளாஸ்டிக் எதுவும் இருந்துச்சுன்னா எரிக்க கூடாது. எதுக்குன்னா அந்த அது எரிச்சா வந்து அதுல வந்து டயாக்சின் அப்படிங்கிற ஒரு நச்சு புகையால கேன்சர் எல்லாம் உருவாகுது. அதனால நம்ம வீட்டு பக்கம் வர்ற மக்கும் குப்பை மக்காத குப்பை இருக்கலாம், அதுல வந்து நம்ம பிளாஸ்டிக் வந்து இது பண்ணணும். நான் சொல்றேன், எங்க வீட்டுல வந்து நான் பிளாஸ்டிக் வந்து இப்போ தடை செய்ய போறேன். அதே மாதிரி நீங்களும் என்ன மக்களாகி நீங்களும் இந்த பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணத தடை செய்யுங்க. தூய்மையாக நம்ம இந்தியாவை வளர்ப்போம். நன்றி.